வெல்கம் டு மை சிம்பிளி லைஃப். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆல் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பண்ணிட்டே ராத்தி. இப்போ வந்து பாப்பாவும் தம்பி கிளம்பிட்டு இருக்கேங்க கோயிலுக்கு. சஞ்சருவாயம் பெருமாள் கோயில் சொல்லுவாங்க. சரி, இன்றைக்கி வேறு திருமண விரதமாக, சரி போய் பாட்டு வந்துடலாம், திருப்பதி சாமி அங்கே இருக்குது, சரி போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இப்போ நானும் கிளம்பிட்டேங்க. போகிற வழியில் நல்ல கிளைமேட்டுங்க, சூப்பராக இருந்துச்சு பிளேஸ் எல்லாம். உங்களுக்கே தெரியும் எனக்கு நேச்சர்னால் ரொம்ப பிடிக்கும்னு. என் வீடியோ வந்து தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நேச்சர் நான் வந்து எவ்வளோ விரும்புகிறேன்னு. பாருங்கள், சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல கிளைமேட்டு, நல்ல ஒரு மலை, போய் வயல்வெளி எல்லாம் புல்வெளியோட சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பார்க்குறக்கு ரொம்ப பிடிச்சி, போகிற வழியில் ஆறு பேர் இருக்குது பார்த்ததுக்கு, அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்த்துட்டு நாங்கள் அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே போயிட்டுருந்தோம். ஆறு பவானி ஆறு வருது இல்லையா, அது அது இருக்குங்க. நான் தம்பித்த எடுக்க சொல்லியிருந்தேன், அவன் சரியாக எடுத்தானா இல்லையான்னு தெரில, லைட்டாக தெரியுது பாருங்கள், அதுதான் ஆறு. வந்து நம்ம போயிட்டுருக்கோம், கொஞ்ச நேரத்தில் போயிடுவோம். கோயில் இங்கிருந்து நம்ம வீட்டிலேருந்து எடுத்துக்கிட்டால் ஒரு 20 கிலோமீட்டர் வரும். ஆனால் கோயில் வந்து நல்லா மலை கோயிலுங்க, சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே என் கூடவே வந்து திருப்பதி சாமியும் தரிசனம் பண்ணிக்குங்க. அப்படியே கட கட கடகடன்னு இப்போ நம்ம போயிட்டே இருக்குங்க. ஃபுல்லாக தோட்டம்தாங்க, தோட்டம் மலை வயல் இதுதான் ஃபுல்லாகவே ஏரியா ஃபுல்லாக. எங்கள் அம்மா வீட்டு ஏரியா ஃபுல்லாகவே அப்படி தாங்க. இப்போ நம்ம வந்துட்டோம், பக்கமாக வந்துட்டோம், போயிட்டே இருக்கோம். நல்லா என்ஜாய் பண்ணலாங்க அண்ணா, சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கெல்லாம். வீட்டுக்குள்ளேயே குழந்தைகளை வச்சிட்ருக்கோம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, அப்பப்போ அங்கங்கே வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். மறுபடியும் லாக்டவுன் கீது போட்டாங்கன்னா மறுபடியும் சிரமம் ஆகிப்போயிரு வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்த குழந்தைகள. அதனால தான் இப்போவே அங்கேயும் இங்கேயும் ஏதோ ஒரு பக்கம் கூட்டிகிட்டு போயிட்டு குழந்தைகளை கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுருக்கலாம்னு சொல்லிட்டு ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ்னு வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. பாவம் தம்பி தான் வீடியோ எடுத்தான். இப்போ வந்து நம்ம கோயில் வந்து ரீச் ஆகிட்டோம். இதுதாங்க அந்த கோயில், மலை கோயில். பிரிக்குட்டி வந்து ஜூம் பண்ணி எடுத்திருக்கான். நானும் அம்மா பாப்பா தம்பி நாலு பேர் வந்திருந்தோம். கொஞ்சம் ஒரு அளவுக்கு கூட்டமாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஆஞ்சநேயரம் வந்து தரிசனம் பண்ணிக்கலாம் வாங்க. இப்போ வந்து ஆஞ்சநேயரை பார்த்துட்டுங்க நம்ம இப்போ மலை ஏறிக்கலாம் வாங்க. பாப்புக்குட்டி தம்பி எல்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ நம்ம படி ஏறி மேலே போய்க்கலாம் கோயிலுக்கு. அங்கே அந்த சைடு வந்து மண்டபமெல்லாம் இருக்குதுங்க, கல்யாணம் பண்ணுற மாதிரி எல்லாம் மண்டபமெல்லாம் இப்போ வந்து கட்டிட்டாங்க. இந்த கோயில் பேர் வந்துங்க சஞ்சீவிராயன் மலை பெருமாள் கோயில். இப்போ பாப்புக்குட்டி வந்து மலை ஏறிட்டுருக்கு. இது நல்லா முதல்ல பெரிய மலையாக இருந்துச்சு, மரமெல்லாம் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் வந்து கொஞ்சம் இது பண்ணிவிட்டு இப்போ தென்னம்பிள்ளை அது இதுன்னு எல்லாம் வச்சுட்ருக்குறாங்க. மேலே அங்கங்கே சாமிக்கு தான் இருக்குது ஃபுல்லாகவே மலை ஃபுல்லாக. இப்போ வந்து நாங்கள் உள்ளே வந்துட்டோம் கோயிலுக்குள்ளே, விநாயகர்கிட்ட கும்பிட்டு இப்போ வந்து நம்ம மலை சாமி வந்து சுற்றி வந்துடலாம். விநாயகர் கும்பிட்டு இப்போ ஆஞ்சநேயர் வந்து கும்பிட்டுருக்கோம். நல்லா மன நிம்மதியும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. மகாலட்சுமி நாராயணமூர்த்தி
எல்லாம் வந்து கும்பிட்டு இப்போ வந்து இது வந்து ஒரே பாறைங்களை பாருங்க, பாறைக்கடியே வந்து பெருமாள் இருக்காரு. இப்போ அம்மா பாப்பா எல்லாம் வந்து சாமி கும்பிட்டுருக்காங்க. துளசி மடம் வச்சுருக்காங்க. பெருமாள் உள்ளே இருக்கிறாருங்க. இது வந்து ஒரு குகை மாதிரி இருக்கு. இது வந்துங்க திருப்பதி சாமி பார்க்குற போகிற வழி. சாமி திருப்பதி சாமி வந்து எப்பவுமே மேலே தான் இருக்கும், உயரமாக இருப்பாப்புல. அங்கேயும் அப்படி தான் உயரமாக வச்சுருக்காங்க சாமியை. வாங்க நம்ம வந்து சாமியை பார்க்குறக்கு இப்போ மேலே போல வாங்க. இப்போ இப்படி போனால் வந்து பிரம்மர் கோயில் எல்லாம் இருக்குது. இப்போ இந்த வழியாக போனால் வந்துங்க பிரம்மர் கோயில், அங்கே மேலே வந்து ஒரு அனுமார் சாமியும் நவகிரகம் இந்த மாதிரி எல்லா சாமியும் இருக்குது. இப்போ நம்ம வந்து படி ஏறி திருப்பதி சாமியை பார்க்குறக்கு வந்துட்டோங்க. ரொம்ப மன நிறைவாக வந்து இருந்துச்சு. நம்ம திருப்பதி போய் சாமியை பார்க்குற ஃபீலிங் வந்து நம்மளுக்கு கிடைச்சிது. இங்கே நம்ம பாருங்க, இப்போ சுற்றி பார்க்கல வருங்க, கண்ணு கிட்ட வரைக்கும் நல்ல பச்சை பசையன்னு இருக்கு. சாமிங்க திருப்பதி சாமி. நாராயணர் வருங்க. திருப்பதி கடவுள் தேன் கூடு கட்டி இருந்தது மேலே. சூப்பராக இருந்துச்சு பிளேசஸும். சாமியை பார்க்குறக்கும் நல்ல மனநிறைவாக நல்ல நிம்மதியாக நாங்கள் வந்து சாமியை ப்ரே பண்ணிட்டு வந்தோம். அங்கே போகணும் பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ எல்லாம் வந்து திருப்பதி சாமியை வந்து சுற்றி வந்துட்டுருக்காங்க, நம்மளும் சுற்றி வந்துக்கலாம். பார்த்துவோம் சாமி. இது ஃபுல்லாக வந்து அந்த சைடு வந்து ஊரெல்லாம் இது இல்லைங்க, ஃபுல்லாக மலை தான். இது வந்து கர்நாடகா பார்டரு. இப்போ வந்து நம்ம பிரம்மர் அந்த சாமியை வந்து பார்க்க போயிட்டுருக்கோம். அது கீழே நம்ம வந்தமில்லும் அந்த வழிங்க இது. இப்போ நம்ம வந்து பாறைமால வந்து மேலே வந்து பிரம்மரை பார்க்க போயிட்டுருக்கோம். பாப்பு தம்பி எல்லாம் உள்ளே இருந்ததுக்கு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. பிரம்மர் சாமி பாருங்கள் இங்கே இருக்காப்புல. நல்லா சூப்பராக கிளைமேட், மேலே பார்த்து அப்படியே நல்லா கரு கருன்னு மேகம் இருந்துச்சு. அது வந்து திருப்பதி சாமி கோபுரங்க. மலையெல்லாம் பக்கம்தாங்க இங்கே. இங்கேருந்து பார்த்தா ஃபுல்லாக அது ஃபுல்லாகவே பார்டர் தான் அப்படியே. இப்போ வந்து பிரம்மரை கும்பிட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ஆஞ்சநேயர் பார்த்துட்டு சரபேஸ்வரர் சாமி அங்கே இருக்குது ப்ரே பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம கொஞ்சம் உயரத்தில் இருக்கோம். இன்னும் உயரத்தில் ராமானுஜர் இருந்தார். அங்கே ஒத்தையடி பாதம் வேறு போகுது இல்லை, அந்த வழியாக தான் போகணும். அங்கேயும் போய் பார்த்துட்டு வரலாம். ஆஞ்சநேயர்கிட்ட போய் பாப்பா சாமி கும்பிட்டுருந்தா. இப்போ வந்து நம்ம ராமானுஜரை பார்க்க போயிட்டுருக்கோம். அங்கங்கே தென்னம்பிள்ளை இதெல்லாம் வச்சுருக்காங்க, செடி வச்சுருக்காங்க. சாமிக்கு உகந்தது எல்லா செடியுமே வச்சுருக்காங்க. இப்போ நாம் ராமானுஜர் இருக்கிறதுல அங்கே வந்திருக்கோம். நல்லா உச்சிக்கே வந்துட்டோம். ஃபுல்லாக தோட்டம் காடு இந்த மாதிரி தான், நல்லா பச்சை பசையன்னு இருந்துச்சு. சரி ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்ருக்கேன். சூப்பராக இருந்துச்சு.
எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பைக்கன் வந்து ஆல் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எல்லா வீடியோவும் தொடர்ந்து பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் லைட்டாக டயர்டாகிட்டாங்க, அப்படியே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து பாப்பா டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு நாங்கள் இப்போ கீழே இறங்கி போயிட்டுருக்கோம். எல்லா சாமியும் கும்பிட்டோம், இப்போ வந்து கீழே இறங்கி போயிட்டு அப்படியே போய் லஞ்சு வந்து அங்கேயே போட்டாங்க. சனிக்கிழமைங்கிறனால சாப்பிட்டு அப்படியே வந்து கிருஷ்ணரையும் பார்த்துட்டு நம்ம கிளம்பியாச்சு. இப்போ வந்து அங்கே ஒரு பள்ளம் ஒன்று இருக்குது, குளம்னு சொல்லுவாங்க, இது சஞ்சுருவாயன் குளம்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு நாள் ஒரு டைம் வந்து நிரம்பிச்சுன்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அம்மா வந்து இங்கே வந்து பார்த்துட்டு போனாங்க. இது வந்து இப்போ இந்த குளம் வந்து ஃபுல்லாகிடுச்சுன்னு சொல்லிட்டு பாருங்கள், இது ஃபுல்லாகவே குளம் தான். நான் வந்து இந்த சைடு நிற்கிறேன். இங்கே வந்து யானையெல்லாம் வரும் தண்ணி குடிக்கிறதுக்கு. ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா, இப்போ ஆடு மேய்ஞ்சிட்ருக்கு. நான் உங்களுக்கு சும்மா ஜூம் பண்ணி காட்டுற ஒரு வியூவு ஃபுல்லாக, அது தைல மரங்க, தைல காடு ஃபுல்லாக. அங்கே தான் யானையெல்லாம் வரும், மான் வரும். ஃபுல்லாக பாரஸ்ட்டு தான் நினைக்கிறேன், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.